பேராசிரியர் தமிழ் தேசிய அரசியல் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். ஆனால் சல்லி பயல்கள்ல, நாம் தமிழர் கட்சியை போல சல்லி பயல்கள்ல, காவல்துறை ரவுடியை ரவுடித்தனம் செய்கின்ற இந்த மாதிரியான பொறுக்கிகளை கைது செய்யாமல் அவர் நாங்கள் ரவுடிகளை கைது செய்கிறோம் ரவுடிகளை கைது செய்யறோம் எனக்கு என்னன்னு தெரியல. நள்ளிரவுல போய் மிரட்டுறதும் கொல்றதும் அப்படி இருக்குதுன்னா இது எந்த விதத்துல நியாயம்? ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து அது நிறைய குழந்தைகள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, அனுமன் சேனா, நிறைய இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அதுபோல நாம் தமிழரும் ஒரு அமைப்பு, அதனுடைய கிளைகளா இருக்கு. நீ அங்க கை வச்சினா நாங்க எங்க இருக்கிறவங்களை கை வைக்க மாட்டோமா? ஏன் சீமா மேலே கை வைக்க மாட்டோமா? நாங்க சும்மா இருப்போமா? ஆனால் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு அனுசரணையாக ஆர்எஸ்எஸ் தொங்கு சதையாக இன்றைக்கு எல்லோரையும் அச்சுறுத்துவது, சொல்லிக் கொடுப்பதே வந்து வன்முறை, ஆபாசம். தப்பு யார் செஞ்சிருக்கிறாங்க, யார் பண்ணிருக்கிறாங்கன்னு சரியா கையாளணும். சீமான் மேலேயே எங்களுக்கு கை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மீது கொலைவெறி அச்சுறுத்தலை திணித்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ரவுடிகளை கண்டித்து, ஏன்னா அரம்பர் அரம்பர்னு சொல்கிறாங்க, அது சரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ரவுடிகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். தேர்தல்கள் அரசியல் கட்சியில் இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய பொது உடைமை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்த நான்கு தேர்தல் அரசியல் கட்சிகள் இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம். அதேபோல் தேர்தலிலே பங்கெடுக்காத அரசியல் இயக்கங்கள், விடுதலை இயக்கங்களாக களமாடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழர்கள் பெரியாரிய பொது உடைமை கட்சி, பெரியாரிய இயக்கங்கள், தோழர் பொழிலன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களும் இந்த களத்திலே நாங்கள் நிற்கின்றோம். எல்லோருமே ஒரு காலத்தில் ஒன்றிணைந்து செயல்பட்டவர்கள் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பேராசிரியர் ஜெயராமனை அச்சுறுத்துவது என்பது தமிழ் தேசியம் குறித்து நடத்திய அந்த கருத்தரங்கில் தோழர் பொழிலன் அவர்களும் அந்த கருத்தரங்கிலே பேசினார்கள். தோழர் ஜெயராமன் அவர்களும், பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் இந்த களத்திலே அந்த கருத்தரங்கிலே பேசினார்கள். தமிழ் தேசியம் எதுவென்று அவர் விளக்கியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இதற்காக அவர் வீடு புகுந்து வீட்டிலே சென்று அவர் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அவரை அச்சுறுத்தி, அவர் கருத்தே சொல்லக்கூடாது என்கின்ற வகையிலே அவரை அச்சுறுத்துவது என்பது ஒரு ஜனநாயகம் அல்ல. அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் வழக்கம் போல் போலீஸு ஒரு கவுண்டர் பெட்டிஷனை வாங்கிறது. அவர் பெரியவர், பேராசிரியர், தமிழ் தேசிய அரசியல் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். ஏன்னா சல்லி பயல்கள்ல, நாம் தமிழர் கட்சியை போல சல்லி பயல்கள்ல, அவர் ஒரு பேராசிரியர், முனைவர் பட்டம் பெற்றவர், அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் அவர் வந்து போய் புகார் கொடுத்தா போலீஸ் என்ன பண்ணணும், அதில் உண்மைத்தன்மை அறியணும். நான் ரெண்டு பேர் மேலே நான் வழக்கு போடுவேன்னா என்ன ஒரு இதெல்லாம் வந்து என்ன ஒரு அணுகுமுறை என்று தெரியவில்லை. இல்லை அப்போ நம்முடைய டிஜிபி அவர்கள் வந்து ரவுடிகளை கைது செய்கிறோம்னு 3000 பேர் 4000 பேரை கைது செய்கிறோம்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆனால் எந்த ரவுடிகளை கைது செய்கிறாரு எனக்கு தெரியலை. ரவுடிகள் ரவுடித்தனம் செய்கிறவர்களே கைது செய்யலை. காவல்துறை, காவல்துறை ரவுடியை ரவுடித்தனம் செய்கின்ற இந்த மாதிரியான பொறுக்கிகளை கைது செய்யாமல் அவர் நாங்கள் ரவுடிகளை கைது செய்கிறோம் ரவுடிகளை கைது செய்கிறோம் எனக்கு என்னன்னு தெரியல. அதனால் காவல்துறையுடைய இந்த செயல்பாட்டை, அதை பாகுபாட்டோடு இருக்கின்ற ஒரு பேராசிரியரை, ஒரு அறிவார்ந்த தளத்திலே செயல்படுகின்ற முனைவர் ஜெயராமன் அவர்கள் மீது வீட்டுக்குள் புகுந்து வீட்டிலே அவர்களை அச்சுறுத்துகின்ற இந்த போக்கை நீங்கள் கண்டிக்காமல், அதை அச்சுறுத்துகின்ற அவர்கள் மீது வழக்கு தொடுக்காமல் இவர் மீதும் நீங்கள் வழக்கு தொடுப்பது உண்மையாகவே வந்து கண்டிக்கக்கூடியது. காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம், பேராசிரியர் ஜெயராமன் மீது போடப்பட்ட அந்த வழக்கை, அவர் மீது போட்டுள்ள அந்த பொய் வழக்கை நீங்கள் திரும்பப் பெற வேண்டும். இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தமிழ் தேசியம் குறித்த ஒரு விவாதம், எல்லோருமே இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே அதை தான் பேசுகிறோம். இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஆர்என் ரவி என்பவர் இன்றைக்கு ஆளுநராக இருக்கிறார். அவர் வந்தபோது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். ஏன் எதிர்த்தோம் என்றால் அவர் நாகாலாந்திலே நாகர்களுக்கு என்று தனிநாடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற, அதை தனித்த ஒரு அடையாளத்தோடு தனிநாடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த போராளிகளோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தையில் அங்கே ஒரு டாக்குமெண்ட் போடுகிறார், இங்கே ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கிறார், இங்கே மோடியிடம் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கிறார், ரெண்டு பேருக்கு தனித்தனி டாக்குமெண்ட் கொடுக்கிறாரு. ரியல் எஸ்டேட்டில் டபுள் டாக்குமெண்ட் போடுவாங்கள்ல, அதுபோல் அந்த ஆர்என் ரவி ஆளுநராக இருக்கக்கூடியவர் நாகாலாந்துடைய போராளிகளை ஏமாற்றுவதற்கு ஒரு டாக்குமெண்ட்டும் இங்கே ஒரு டாக்குமெண்ட்டும் போடுகிறார். சரி, எதற்காக அவர் அந்த மாதிரி போடுறாரு அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கின்ற தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அச்சுறுத்துவது அல்லது அழித்தொழிப்பது, இதுதான் அவருடைய வேலை. பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் திட்டம் என்பது வடகிழக்கு மாநிலங்களிலே
அது அசாமா இருக்கட்டும் நாகாலாந்தா இருக்கட்டும் மற்ற மாநிலங்களா இருக்கட்டும் அவர்கள் அங்கே தனித்த தேசிய இனங்களுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீரிகளுடைய தேசிய இன விடுதலைக்காக போராடி கொண்டிருப்பவர்களை ஒடுக்குவது அப்ப இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்கின்ற தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழித்தொழித்து விட்டு இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே சட்டம் என்கின்ற அடிப்படையில் ஒற்றை இந்தியாவாக இந்து ராஷ்டிரமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் அதற்கு தடையாக இருப்பது இந்த தேசிய இனங்களுடைய விடுதலை தேசிய இனங்களுடைய எழுச்சி அதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய இந்த அடையாளத்தை அழித்தொழிப்பது எல்லா மாநிலங்களில் இருக்கின்ற அந்த தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழித்தொழிப்பது அப்ப அழித்தொழித்து விட்டு இந்து மயப்படுத்துவது இந்து ராஷ்டிரத்தை படைப்பது இதை இந்த கோணத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்துத்துவத்தை எதிர்க்கின்றோம் சனாதனத்தை எதிர்க்கின்றோம் வர்ணாசிரமத்தை எதிர்க்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றோம் எல்லா மாநிலங்களிலும் இந்து மயப்படுத்துவதற்கு பல கிளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்ப பாரதிய ஜனதா கட்சி இப்ப ஆர்எஸ்எஸ் குழந்தை தான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து அது நிறைய குழந்தைகள் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி அனுமன் சேனா நிறைய இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அதுபோல நாம் தமிழரும் ஒரு அமைப்பு அதனுடைய கிளைகளாக இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் இங்க இருக்கின்ற அமைப்பு ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார அமைப்புகள் இந்த தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழித்தொழிக்க முயற்சி செய்வதற்கு எதிராக நம்முடைய இனத்தை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு அனுசரணையாக ஆர்எஸ்எஸ் தொங்கு சதையாக இன்றைக்கு எல்லோரையும் அச்சுறுத்துவது அவங்க என்ன செய்யறாங்களோ அதை இவங்க செய்யறது கல்புர்க்கி எதுக்கு படுகொலை செய்யறாங்க இந்துத்துவத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் எதிராக அவர் தொடர்ச்சியை எழுதினார் அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதே போல இவர்கள் இன்றைக்கு அதே வேலையை இவர்கள் செய்கிறார்கள் துப்பாக்கி இல்லை அவ்வளவுதான் மற்றபடி வார்த்தையால சுடும் வார்த்தைகளாக நம்முடைய அண்ணன் சுபோதயகுமாரனுடைய அந்த அவர் சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவர் மேல அவ்வளவு தட 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 தடன்னு எழுதுறாங்க சொல்லி கொடுப்பதே வந்து வன்முறை ஆபாசம் எதையுமே ஒரு நாகரிகமான அரசியலை அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் காவல்துறைக்கு மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் பேராசிரியர் ஜெயராமன் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் அந்த ரவுடி கும்பல் மீது நீங்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் இதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் கோரிக்கை ஆகவே காவல்துறைக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்து போராட்டம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு போவதற்கு முன்பாக தமிழக அரசு காவல்துறை இந்த மாதிரியான ரவுடி கும்பலை கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன்லாம் பேச வச்சுட்டு என்ன பேச சொல்கிறாங்க எனக்கு ஒன்று தோழர்களே சீமான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல சீமானு அவர் மாட்டு கத்துறாரு ஆனால் கை தூக்குறாரு ஆனால் என்ன சொல்கிறாருன்ட்டு அந்த எதிரில் உட்காந்துக்கிறவங்களுக்கும் தெரியல கேட்குற நமக்கும் ஒன்றும் புரியல ஒரு வாரத்துக்கு ஒரு கருத்து பேசுகிறாரு வடிவேலு சொல்லுவான் பாருங்க அது போன மாதம் இது இந்த மாதம் அந்த அளவுக்கு இருக்கிற கருத்துக்கு எப்படி தான் இப்படி சரி அண்ணன் அண்ணன்லாம் பேசினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எப்படி பேசுறதுனே வேறு கொஞ்சம் யோசனையாக வேறு இருக்குது தோழர்களே இப்போ ஒன்றில் பேராசிரியர் ஜெயராமன் ஐயா அவர்களும் அவருடைய மனைவியாருடைய துணைவியாரோட போராடுற ஒரு போராளி அவர் சுற்றுச்சூழல்லிருந்து தமிழ் தேசியத்திலிருந்து ஒரு அற வழி போராட்டத்துடைய ஒரு போராளி அவரை போயிட்டு நீங்கள் நல்லூரோட போய் மிரட்டுறதும் கொல்றதும் அப்படி இருக்குதுன்னா இது எந்த விதத்தில் நியாயம் இதை காவல்துறை போய் இவங்க வழக்கு கொடுக்குறாங்க காவல்துறையும் இவர் மேலேயும் வழக்கு அவங்க மேலேயும் வழக்குன்னா இது எந்த விதத்தில் நியாயம் இப்போ ஒரு ஸ்டேஷனில் சாதாரண ஒரு எஸ்ஐ விசாரிக்கிறாரு ஒரு அம்மாவோட ஒரு வயசானவர் வந்திருக்கிறாரு ஒரு 10-15 பேர் ரவுடி பசங்கிறாங்கன்னு வச்சுக்கோ உன் மேலேயும் வழக்கு இவர் மேலேயும் வழக்குன்னா இது எந்த விதத்தில் நியாயம் இது இது தமிழ்நாடு அரசாங்கம் ஒருவேளை உளவுத்துறை நுண்ணறிவு பிரிவு இவங்க வந்து சரியா அந்த ரிப்போர்ட்டை எடுக்காம இவங்க வழக்கு போட்டுருக்கிறாங்களா இது ஒண்ணுமே புரியல எனக்கு முன்னால பேச நம்ம அண்ணன் வந்து தெளிவா சொன்னார் வெண்ணியரசன்ன இன்னைக்கு சைலேந்தர் பாபு வந்து எல்லா ரவுடிகளையும் அடக்குறாரு கொல்றாரு 3500 பேரை வந்து கைது பண்ணாங்க அதுல 750 பேரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்கள வான் பண்ணாங்க அப்படிலாம் சொல்றாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட பெரியார் தொண்டர்கள் இன்றைக்கு ஐயா அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வருடைய அந்த பதவியும் அவருடைய அரசையும் நாங்கள் ஒரு பாதுகாப்பு அரசாங்கம் நாங்கள் கருதுகிறோம் ஆனால் இப்படி இருக்கின்ற ஒரு அரசு ஒரு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறை
திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய போர்வாள் இயக்கம்.